வெல்கம் டு ஐபோம் சேனல். நான் தான் உங்க நவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னடா இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பாக்குறீங்களா? விவசாயம் தாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான டாபிக். நான் இப்ப உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த உலகத்துல மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசியமான ரெண்டு பொருள் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னு தண்ணி, இன்னொன்னு வந்து சாப்பாடு. இந்த சாப்பாட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ற விவசாயிகளும் அவங்க விவசாயத்தால படுற கஷ்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு இருக்கிற டார்க் சைட், அதாவது அவங்க சூசைட் பண்ணி சாகுறாங்க நம்ம எல்லாருமே சொல்லிட்டுக்கிறோம். அதுக்கான மெயின் காரணம் என்ன, அது மட்டும் இல்லாம அதை எப்படி தடுக்கிறதுன்னு கடைசியில சொல்றேன். அது அதோட சேர்த்து நம்ம நாட்டு விவசாயிகளுக்கும் வெளிநாட்டு விவசாயிகளுக்கும் என்ன வித்தியாசம், இவங்களோட சேலரி என்ன, அவங்களோட சேலரி என்ன, எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான் உங்களை சொல்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போனோம். இந்த வீடியோக்குள்ள நான் போற மாதிரி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ தரேன். நம்ம நாட்டு விவசாயிகளை பத்தி நம்ம வள்ளுவர், நம்ம தெய்வப்படுவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அவர் என்னமோ சொல்லிட்டு போயிட்டாருங்க, ஆனா இப்ப உழுகிறவங்க எல்லாருமே பூச்சி மருந்து குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அவல நிலை, நம்ம எல்லாருமே இதுக்கு அவமானப்படணும். அடுத்து வந்து இளங்கோடிகள், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அவர் மனமுருக சொல்லிட்டு போயிருக்காரு விவசாயத்தை பத்தி. இப்படி நம்மளுக்கு இருந்த மிகப்பெரிய ஞானிகள்லாம் விவசாயத்தை பத்தி இவ்வளவு பெருமையா அன்னைக்கே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம அவங்க எல்லாருமே வந்து துச்சமா மதிக்கிறோம். நிறைய பேர், நான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லலை, ஆனா நம்ம கவர்மெண்ட்ஸ், மற்ற ஸ்டாஃப்ஸ், பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விவசாயினா என்ன கடன் கட்டலையா, வண்டி சீஸ் பண்ணிட்டு வா, மாட்டை இழுத்துட்டு வா, உனக்கெல்லாம் எதுக்கு இது, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்க தவறா பேசணும். அப்படிப்பட்ட விவசாயிகளோட மகிமை என்னன்னு தெரியுமாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயம், நீங்க யாரெல்லாம் நம்புவீங்கன்னு தெரியல. ஒரு மணி நேரம் விவசாயம் பண்ணா ஆஸ்திரேலியால $20 சம்பளம் தரான். அமெரிக்கால ஒரு விவசாயிக்கு வருஷ சம்பளம் எவ்வளவு தெரியுமா? $75,000. நம்ம இந்திய பணப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 52 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான். நம்ம விவசாயி இங்க கஷ்டப்பட்டு வயல்ல உழுதா கூட ஒரு வருஷத்துக்கு அவன் 2 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிப்பான். அந்த 2 லட்சத்தையும் தான் பொண்ணோட கல்யாணம், பையனோட படிப்பு செலவு, வாங்கின கடனுக்கு வட்டி, கடனுக்கு அசல் கட்டணும், இது அது மறு, அவங்க வீட்டுல மெடிக்கல் செலவு, இது அதுன்னு போய் அவன் கையில இன்னொரு ஒரு 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா கடன் வாங்குறான். அந்த கடனை கட்ட முடியாம பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிடுறான். ஆனா அவன் சேத்துல கால வச்சு அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை, அறுவடை பண்ண சாப்பாட்டை மட்டும் நம்ம எல்லாம் எடுத்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறோம். அந்த விவசாயியோட நினப்பு கொஞ்சம் கூட இல்லை. அவன் செத்து போயிட்டானா, ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்துட்டு ஓ செத்துட்டாரா, ஓகே, ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறேன். இது மட்டும் தான் நம்ம ட்விட்டர்ல ஒரு கருத்து பதிவு பண்றதோட நிறுத்திடுறோம். அவங்களோட மகிமை யாருக்குமே தெரியல. அந்த மகிமை தெரிஞ்சங்காட்டிக்கு தான் அமெரிக்காக்காரனும் ஆஸ்திரேலியக்காரனும் அவங்க நாட்டு விவசாயி வந்து தெய்வமா பாக்குறான். ஒரு டாக்டர் தொழில் எப்படி நம்ம இங்க தெய்வமா பாக்குறோமோ அந்த மாதிரி விவசாயிகளை அவங்க அந்த அளவுக்கு பாக்குறாங்க. அதை விட ஒருபடி மேலவே வச்சு பாக்குறாங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். சரி, இப்படி சொல்லிட்டு அமெரிக்காவில் இப்படி எவ்வளோ தராங்க, ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு எவ்வளோ தான் தராங்க? சரி, ஆஸ்திரேலியாவில் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால், வெறும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு $20 தராங்கண்ணே. $20 நம்ம நாட்டுப்படி ஒரு $70 கணக்கு போட்டு கூட கன்வெர்ட் பண்ண கூட 1400 ரூபா வருது. ஒரு 1500 வைங்க, ஒரு மணி நேரத்துக்கு அவன் 1500. நம்ம இங்கே விவசாயி 10 நாள் அவன் உசுரை கொடுத்து வேலை செஞ்சால் தான் 1500 ரூபா சம்பாதிப்பான். அப்போ கூட 1500 ரூபா அவனுக்கு தருவாங்களான்னு தெரியாது. அப்படி அவன் சம்பாதிக்கிற காசு வட்டி கடன் இது அதுன்னு அதுலேயே அவன் ஃபுல்லாக போயிடும். மீதி இருக்கிற காசை வச்சு ஏதாவது பயிர் வாங்கலான்னு போனால் அதுக்கு பயிர் கடன் பயிருக்காக அவன் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, பயிர் விதைச்சாச்சு, விதைச்ச பயிருக்கு பெஸ்டிசைட்ஸ், அதான் இந்த பூச்சிக்கொல்லாம் வாங்கினு போனால் அங்கே போனால் ஒவ்வொரு இதுவும் வந்து யூரியா, இது பொட்டாஷ், இது மாதிரி வாங்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விலையாக இருக்கும். ரொம்ப அதிகமான விலையும் வாங்க முடியாது, ரொம்ப கம்மியான விலையும் வாங்கி போட்டு தரமில்லாத பொருளையும் கொடுக்க முடியாது. அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. அவனுக்காவது மனசாட்சி இருக்குது, நம்மளுக்கு இல்லாத மனசாட்சி அவனுக்கு இருக்குன்னு நான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் சொல்றது சாரி, அவங்கன்னு சொல்லணும், ஏன்னா அவங்களை இப்ப நான் மதிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, அப்படி அந்த பயிரிட்டு அவங்க கஷ்டப்பட்டு விளைக்கிற விளைச்சல ஒருத்தன் வருவான். ஒருத்தன் வந்து அதை என்ன விலைக்கு வாங்குவானா, ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு அதை வாங்கிட்டு போவான். இப்போ வந்து ஒரு கிலோ வந்து நியாயமா 10 ரூபா கொடுக்கணும்னு வைங்க, அவங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட் ரொம்ப அடிமட்டமா குறைச்சு அவனே நியாயமான விலைக்கு தான் வைக்கிறான். அதுலயே பாதி குறைச்சு 5 ரூபாய்க்கு எடுத்துட்டு போவான். இவன் 5 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் அது 10 ரூபாய்க்கு வித்து அவன் லாபம் பார்த்துக்குவோம், 5 ரூபா. ஆனா பயிருக்கு பயிரையே கடனாக வாங்கின விவசாயி இதனால் ஏற்படுற நஷ்டத்தையும் அது கடன் கட்ட வேண்டியதையும் கடனோட அசலையும் மே கட்டுறதுக்கே அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுங்க. கடைசியில் இதெல்லாம் முடியலன்னு சொல்லி அவன் சூசைடு தான் பெஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறான். இது விவசாயிகள் மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. நம்மளாம் கேட்கலாம், ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, லைஃப் இருக்குல்ல, வாழலாம்ல, இப்படியெல்லாம் பண்ணால் யாருக்குங்க வாழ தோணும் இந்த உலகத்தில்? சரி, இதை நான் சொல்லிட்டேன், இந்த விவசாயிகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த சூசைடை நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை வந்திருக்கா, மற்ற வெளிநாட்டில் வரலையா? ஏன், அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது. 1933 ரொம்பவே வேர்ஸ்டாக இருந்துச்சு அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது விவசாயிகள்லாம் வந்து நம்மள நாட்டு மாதிரி தான், ஆனால் ரொம்பவே கீழ்த்தனமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகளை. அப்படி இருக்கும்போது எஃப்டி ரூஸ்வெல்ட், அமெரிக்காவோட பிரசிடென்ட், என்ன பண்ணாருன்னா, அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தார் 1933. அதாவது என்ன சொன்னார்னா, அவங்க நாட்டு விவசாயிகிட்டலாம் போய் குரூப்பாக சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணாங்க. அதாவது இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்களோட கிராப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது அளவாக உற்பத்தி பண்ண ஆரம்பிங்க. இவர் ஏன் அளவாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்க சொன்னார்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே மைண்டில் தோணல, எனக்குமே எதாவது தோணுச்சு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது எப்போ நம்ம பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கமோ அந்த இடத்துல டிமாண்ட் உருவாகும். டிமாண்ட் உருவாச்சுன்னா மக்கள் வந்து இப்போ வந்து நான் இங்கே 100 பேத்துக்கு சாப்பாடு போட வேண்டிய இடத்துல நான் 50 பேத்துக்கு சாப்பாடு போட்டேன்னா அந்த 100 பேத்துக்கு மேலே அடிச்சுக்க நிலம வரும். அதாவது கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 100 பேத்துக்கு வந்து எப்படி இந்த கொஞ்சம் சாப்பாடு பத்தும், அப்போ இந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஒருத்தர் சொல்லுவான் நான் இதுக்கு வந்து 50 ரூபா தரேன், இன்னொருத்தர் சொல்லுவான் நான் 100 ரூபா தரேன். யார் அதிக விலை தராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தான் இந்த ஃபுட்டு போகும். அப்படி பண்ண இந்த மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அக்ரிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு அந்த நாட்டு பிரசிடென்ட் 1933 எஃப்டி ரூஸ்வெல்ட் முடிவெடுத்தாரு. அதுக்கு தான் அக்ரிகல்ச்சருக்கே ஒரு ஆக்ட் கொண்டு வந்தார். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இதை நான் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன், பட் இது ஃபாலோ பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடச்சி நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிறங்காட்டித்தான் நம்மளுக்கு என்னமோ விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும்னு என் மனசில் ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒருவேளை இப்படி கொண்டு வந்தால் கூட நம்மளை அவங்க மேலே ஒரு பரிதாபம் இல்லை, அவங்களோட மதிப்பு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, விவசாயிகிட்ட இருந்து ஒருத்தர் வந்து வாங்குறான், வாங்குறது வந்து ஒரு புரோக்கரோ ஒரு ஏஜென்ட்டோ. இங்கே இருந்து இவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறான். இவன் 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு விற்பான், அவன் 6 ரூபாயிலேருந்து 7 ரூபாய்க்கு ஒருத்தன். அப்படியே ஒரு இன்டர்மீடியேட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம கன்சியூமர்கிட்ட வந்து சேருது. நம்ம தான் கன்சியூமர், இப்போ நம்ம வந்து வாங்குறோம். இதே நம்ம வந்து டைரெக்டாக ஒரு விவசாயிகிட்ட வாங்கினோம்னா, நியாயமான ரேட்டுக்கு வாங்கினோம்னா, நம்ம இப்போ வந்து 10 ரூபாய்க்கு அவன் கொடுக்க வேண்டிய பொருளை இந்த இன்டர்மீடியேட் மூலிமா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம். சரியா, விவசாயி கஷ்டப்பட்டு உழுது, அவருக்கும் ப்ராஃபிட் இல்லை. சரி, நம்ம சாப்பிட்ற நம்மளுக்கும் ப்ராஃபிட் இல்லை. இடையில இருக்கிற இந்த இன்டர்மீடியட்ஸ் மட்டும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடறாங்க. இந்த இன்டர்மீடியட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளே வந்து விவசாயிகளோட டைரெக்டாக ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து ரெப்ளினிஷ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இங்கே நம்ம காசை கொடுத்து அவங்ககிட்டே வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சுட்டு நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா, ஒரு எல்லா விவசாயிகளையும் ஒரு சின்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இப்போ ஒரு தக்காளியை சாகுபடி பண்ணுறாங்கன்னு வைங்க, அது பண்ணோடனே அவங்களுக்கு தோணும் இன்னொரு 2-3 நாள் தான் இதை வந்து வச்சிருக்க முடியும், அதுக்கு மேலே அழுகி போயிடும். ஒரு பயம் இருக்கும், சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அந்த 2 நாளுக்குள்ளே இப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறாங்கண்ணா பொருள், இவருக்கு தான் தக்காளி நாங்கள் கொடுத்துட்டுக்குறோம் போது அவங்க இப்போ டக்குன்னு ஆளவு மாத்திரக்கு ஒரு பயமாக இருக்கும். இப்போ ஒரு வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தைரியம் என்னென்னா, நம்மளை விட்டால் எங்கே போயிட போகிறாங்க, இந்த இன்டர்மீடியட்டில் ஒரு தைரியம். ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி அவங்கள திடீர்னு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்மளாம் வந்து அங்கே போய் வாங்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு லேசினஸ் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் போய் வாங்குவோம். அந்த கடையுமே ஒன் ஆஃப் தி இன்டர்மீடியட் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த இன்டர்மீடியட்ஸ் தாண்டி எதுவுமே பண்ணிட முடியாதுங்கிற ஒரு பயம் விவசாயிகளுக்குள்ள நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனம். அதாவது இவ்வளோ தூரம் போய் இந்த பொருளை நான் வாங்கிட்டு வரணுமாங்கிற சோம்பேறித்தனம். ஆனால் ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா விவசாயிகளுக்கும் லாஸ் தான், நம்மளுக்கும் லாஸ் தான். இதை காலி பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கவர்மெண்ட்டே வந்து விவசாயிகள்ட்டு, இப்போ வந்து கவர்மெண்ட் விவசாயி நம்ம கன்சியூமர், கவர்மெண்ட்டே விவசாயிகிட்டருந்து பொருளை நியாயமான விலைக்கு வாங்கி இவங்க குறைஞ்சபட்ச லாபம் வச்சு விற்றா நம்மளுக்கு கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட், விவசாயிக்கும் இது ப்ராஃபிட். விவசாயிகள் கண்டிப்பாக அவங்க வந்து விவசாயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். நம்ம அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதெல்லாத்தையும் வீடவே நம்ம விவசாயிகள் முன்னுக்கு வருவாங்க. அது எப்படி அமெரிக்கா ஆஸ்திரேலியாவோட நம்ம விவசாயிகள் முன்னுக்கு வருவாங்கன்னு கேட்குறீங்களா? நான் கூட சிம்பிளாக ஒரே ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் எந்த உலகத்துக்கு எந்த நாட்டுக்காரன் வேணால் எடுத்துக்கோங்க, அவனோட பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸ் இதாக இருக்கட்டும், அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் எதுவாக வேணால் இருக்கட்டும், நம்ம நாட்டோட பொருளும் நம்ம பொருளாக வேணாம், ஜஸ்ட் நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாத்தையும் விட அவனுக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுத்த இந்த உடம்பு வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அது ரீசனில் நம்ம சாப்பிட்ட உணவு வகைகள், நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்பினாச், இது எல்லாத்துக்குமே வந்து அவன் அளவான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி தரமான பொருளை கொடுக்குறான். அங்கே அதிகமான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி ரொம்பவே தரம் இல்லாத பொருளை தந்துட்டு இருக்கிறான். அதுக்கே அவங்கள கடவுள் மாதிரி வச்சு பார்க்குறாங்க. இத்தனை நல்லது செய்கிற விவசாயம் நம்ம சூசைட் பண்ண வச்சுட்டுக்கிறோம். இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இனிமேல் எந்த ஒரு விவசாயி பார்த்தாலும் அவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது கூட சரி, அவங்ககிட்ட போய் 4 வாரத்தை ஆறுதலாக பேசுங்க, கண்டிப்பாக நிலமை மாறும். நீங்கள் எல்லாமே வந்து கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் காரணம் விவசாயிகள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.